ஹாய் வெஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஹில் டிரைவிங், அதாவது பிகினர்ஸ் வந்து டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவும் பேனிக் ஆகக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஹில்ல வண்டி ஓடுற அப்ஹில், ஃப்ளைஓவர், ஸ்லீப்பான ஸ்லோப்பு, இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க டிரைவ் பண்ணும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகுறாங்க. அது எதனால் அதுமாரி ஆகுறாங்க, அது எப்படி ஓட்டினா அவங்க வந்து இந்த மாதிரி ஹில்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம அவங்க எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், கார் வந்து ஸ்லோப்பில் தான் நிறுத்தியிருக்கோம், ஆல்ரெடி நிறுத்தியிருக்கோம். இந்த காரை வந்து ஃபுல்லாக ரிவர்ஸில் எடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு பின்னால் வராமல் உங்களுக்கு ஃப்ரண்டில் ஏற்றி காமிப்பேன். அது ரெண்டு டைப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணலாம் ஸ்லோப்பில். அடுத்தது ஆஃப் கிளச் கண்ட்ரோலில் நம்ம டிரைவ் பண்ணலாம். புதுசாக கார் ஓட்டுற பிகினர்ஸ், கிளச் கண்ட்ரோல் சரியாக வராதவங்க அந்த ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி காரை அந்த ஸ்லோப்பில் பின்னாடி வராமல் மேலே எடுக்கலாம். ஓரளவுக்கு கிளச் கண்ட்ரோல் வந்தவங்க அந்த கிளட்ச் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ரோல் பேக் ஆகாமல் ஃப்ரெண்டில் எடுக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த ஸ்லோப்பு, ஃப்ளைஓவர், ஹில்ஸில் கார் ஓட்டும் எல்லாத்துக்கும் ஒரே சேம் ஒரு மெத்தடு தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்லோப்பில் கரெக்டாக அந்த ஒரு இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா விதமான ஸ்லோப்பு, எல்லா விதமான ஃப்ளைஓவர், ஹில் ஸ்டேஷனில் கூட நீங்கள் கார் ஓட்டலாம். இப்போ நம்ம எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கியரை போட்டு ஆஃப் கிளட்ச் கண்ட்ரோலில் உங்களுக்கு மூவ் பண்ணி அந்த ஸ்லோப்பில் நான் ட்ரைவ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களோட டிரைவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்லோப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்லோப்பில் வண்டி காரை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பின்னால் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து ஸ்லோப்பில் அதை ஏற்றி காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஹேண்ட் பிரேக்கில் போட்டு காரை நிறுத்தியிருக்கேன், கியரில் போட்டு நிறுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஹில்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டும் போது காரை வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு, ஹேண்ட் பிரேக்கையும் ஃபுல்லாக போட்டு நியூட்ரலில் நிப்பாட்டிடக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டு ஒரு கியரை, ஃபஸ்ட் கியரை போட்டு நம்ம நிறுத்தியிருக்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கியரை வந்து நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் காரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கிளட்சி பிரேக் ரெண்டுலேயும் என்னோடய கால் இருக்குது, ரெண்டையும் சேமாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்தோடனே வண்டி பின்னால் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்போ கிளட்சி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், கியர் போடல, நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பின்னால் வந்துட்டு உங்களுக்கு பாதியில் ஏற்றி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு பின்னால் ரோல் பேக் ஆகுறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் ரிவர்ஸில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ ஃபுல்லாக பின்னால் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து செப்பல் கழட்டி போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக கால் வைக்கிறது தெரியும். கிளட்சோட கண்ட்ரோலு, இப்போ கிளட்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக அஸ் யூஷுவல் ஃபஸ்ட் கியரில் போட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். இப்போ ஸ்லோப்பில் போயிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போனால் தண்ணுறது வண்டி. இப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி நிறுத்திட்டேன். இப்போ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க போகும்போது பிரேக்லேருந்து கால் எடுத்தோம்னா வண்டி மூவ் ஆயிரும், கிளட்ச் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வண்டி மூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், கிளட்சையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிளட்ச்லேருந்து காலை சரியாக எடுக்கிறது, கிளட்ச் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது இப்போ பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னா வண்டி பின்னால் ரோல் பேக் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து பிகினர்ஸுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் நிற்கும் போது கிளட்ச் கண்ட்ரோலும் இல்லாமதவங்க, கிளட்சாக கண்ட்ரோலை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு பிரேக் எடுத்தோன்னே வண்டி வந்து பின்னால் ரோல் பேக் ஆயிரும். இப்போ எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளட்ச் கண்ட்ரோல் இந்த எந்த இடத்துல பைட்டிங் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணி இதை பின்னால் வராமல் ஏற்றுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால் போகிறேன். இப்போ பின்னால் போயிட்டு இந்த மெத்தடில் உங்களுக்கு ஆஃப் கிளட்சை யூஸ் பண்ணி இந்த ஹில்ஸில் நான் உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், இப்போ கிளட்சர் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஸ்லோவாக நிறுத்தியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ போயிட்டே இருக்கு வண்டி, ஸ்லோப்பில் ஏறுது பாருங்கள்.
இப்போ ஏறி இப்போ இந்த இடத்துல நான் நிறுத்திட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி நிறுத்திடுறோம், பின்னால் கார் நிற்கிது, முன்னால் கார் நிற்கிது, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பின்னால் வராமல் எடுக்கணும். இப்போ நம்மளோட கான்செப்டாக தான் ரெண்டையுமே நான் இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், கிளச்சும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பிரேக்கும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆஃப் கிளச் வந்துடனே கார் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டும் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறப்ப நான் கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், கிளச்சை ரிலீஸ் பண்ணோன்னே பைட்டிங் பாயிண்ட் வந்தோன்னா இன்ஜினோட சவுண்டே மாறுது. இப்போ வந்து பிரேக்லேருந்து அவனை ஃபுல்லாக பைட்டிங் பாயிண்ட் வந்தோன்னே இப்போ பாருங்கள் நான் கால் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் கால் எடுத்தோன்னா காரு நேராக போயிருச்சு, மேலே ஏறிடுச்சு. இதுதான் இந்த மெத்தடு தான். இப்போ இதே வந்து உங்களுக்கு இன்னொரு டைமு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்று ஒரு டைம் உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோலை நிறுத்தி கொஞ்சம் முன்னாடிலேருந்து நிறுத்தி உங்களுக்கு நான் ஏற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ பரையும் போனேன், இப்போ கொஞ்சம் முன்னாலே நிறுத்தி அந்த கிளச் கண்ட்ரோலில் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கியரில் தான் போகணும், செகண்ட் கியர்லாம் இந்த மாதிரி ஸ்லோப்பில் போகக்கூடாது. இப்போ கொஞ்சம் முன்னாலே நிறுத்திட்டேன். இப்போ இந்த இடத்துல நிறுத்திட்டு பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன், கியர் ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், பிரேக்கை ரிலீஸ் பண்ணல, கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். பைட்டிங் பாயிண்ட் வந்தோன்னா இன்ஜினில் ஒரு வைப்ரேஷன் ஆகும், காரே ஒரு வைப்ரேஷன் ஆகும், உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா இன்ஜின்லேருந்து பவர் வர ஆரம்பிச்சுன்னா அந்த வைப்ரேஷன் வரும்போது தான் நீங்கள் பிரேக்கை வந்து லைட்டாக எடுக்கணும். இப்போ பாருங்கள் வைப்ரேஷன் வந்துருச்சு, ஸ்டேரிங்லாம் வைப்ரேட் ஆகுது. இப்போ நான் எடுத்தோன்னா கார் வந்து முன்னாடி போகுது. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரில் ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் கம்ஃபர்டபுளாக கார் மேலே வந்து ஏறிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணணும். இதுக்கப்புறமா இதே வந்து ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ண. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியரில் தான் இந்த மாதிரி ஸ்லோப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கியரில் தான் ஏற்றணும். ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணும்போது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது முன்னாலேயும் பின்னாலேயும் டிராஃபிக்கில் கார் நின்றுச்சு அப்படின்னா பதட்டப்படாமல் பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும், பிரேக் ரிலீஸ் பண்ணக்கூடாது. கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பைட்டிங் பாயிண்ட் வந்து கார் இன்ஜின் நல்லா வைப்ரேஷன் ஆகும், அந்த வைப்ரேஷன் பாயிண்ட் வரைக்கும் நல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் லைட்டாக ஆக்சிலேட் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்லோப்பில் வந்து ஹில்ஸ் ஆஃப் கிளச்சை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். ஸ்லோப்பு, ஃப்ளைஓவர், மேடான எந்த பகுதியாக இருந்தாலுமே இந்த ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்ததாக ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கிளச் கண்ட்ரோல் வராதவங்க ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆஃப் கிளச் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்லோப்பில் ஏற்றி காமிச்சேன். இப்போ கிளச் கண்ட்ரோல் வராதவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க, ரொம்ப பிகினர்ஸாக இருக்காங்க, கிளச் கண்ட்ரோல் உங்களுக்கு வரவே இல்லைங்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லோப்பில் ஏற்றலாம் பாருங்கள். இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு காரை வந்து ஸ்லோப்பில் ஏற்றுறப்ப ஸ்லோப்பில் ஏற்றிட்டு அந்த ஸ்லோப்பில் இப்படி நிறுத்திட்டேன், காரை நிறுத்திட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கிளச்சும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நியூட்ரல் பண்ணிட்டேன், இப்போ ஹேண்ட் பிரேக்கு போட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கிளச்சும் பிரேக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்தீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும், ஏன்னா நம்ம கார் வந்து நியூட்ரலில் இருக்குது. இப்போ நம்ம இதே ஸ்டேஜில் எப்படி மூவ் பண்ணோம், இப்போ முன்னால் பின்னால் டிராஃபிக் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைஓவரோ ஹில்ஸில் நிற்கிறீங்க அப்படின்னா பின்னால் வராமல் எப்படி யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கிளச் கண்ட்ரோல் தெரியல அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஹேண்ட் பிரேக் ஃபுல்லாக போட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டு இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், கிளச்சிலேருந்து கால் எடுத்து வைப்ரேஷன் ஆகிற பாயிண்டில் வைப்ரேஷன் ஆகுது. இப்போ ஆக்சிலேட்டரை இப்போ கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் வண்டி நின்றுட்டுருக்கு. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குற லைட்டாக இப்போ வண்டி மேலே மூவ் ஆயிடுச்சு பாருங்கள், பின்னால் ஒரு பிட்டு கூட வரவே இல்லை. இப்போ உங்களுக்கு இதே ஒன்று தெளிவாக இன்னொரு தடவை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கார் ரிவர்ஸில் வந்துட்டேன். இப்போ ரெண்டு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோப் லைட் ஸ்லோப்பில் செய்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி உங்களுக்கு இந்த மெத்தடை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன், போட்டு கிளச்சம் மெதுவாக ரிலீஸ் பண்ணி ஹில்ஸில் ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஏறி நிற்கிது, இப்படி இந்த இடத்துல நிற்கிது, ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ முன்னாலே டிராஃபிக் இருக்குது, பின்னால் டிராஃபிக்னு இமேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன், ஹேண்ட் பிரேக் போட்டேன். இப்போ எனக்கு வந்து கார் ரோல் பேக் ஆகாமல் ஃப்ரண்டில் ஏறணும். இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் வந்து தொடவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஆக்சிலேட்டரை பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். இந்த மெத்தடில் ஆக்சிலேட்டர் லைட்டாக ரைஸ் பண்ணுறேன். இப்போ இப்போ கிளச்சி ரிலீஸ் பண்ணுற பைட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு, இன்ஜினோட சவுண்டு மாறுது. இப்போ பாருங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், அப்படியே ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், கார் மேலே ஏறிடுச்சு.
ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து காரு இதில் கீழே இறங்காது. இன்னும் ஒரு டைம் உங்களுக்கு ஃபுல்லாக கீழேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரியும். ஃபஸ்ட் இயர் போட்டேன், இப்போ நல்லா ஸ்லோப்பில் ஏற்றி நிப்பாட்டிட்டேன். இப்போ ஸ்லோப்பில் ஏற்றி நிப்பாட்டிட்டேன், கிளச்சு பிரேக் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் பிரேக் போட்டேன், கார் வந்து நியூட்ரலில் இருக்குது. இப்போ நான் வந்து மேலே ஏறணும், பின்னால் ரோல் பேக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் இயர் போட்டேன், ஹேண்ட் பிரேக்லாம் ரிலீஸ் பண்ணலை. இப்போ லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி பிரேக்கில் இருக்க கால் எடுத்து நான் ஆக்சிலேட்டரில் வச்சுட்டேன். இப்போ பிரேக்கில் கால் எடுக்கல, ஆக்சிலேட்டர்லேயும் கிளச்லேயும் மட்டும்தான் கால் இருக்குது. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ கம்ஃபர்டபுளாக மேலே ஏறிடுச்சு காரு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி ஸ்லோப்பில் டிரைவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்லோப்பில் நிறுத்தினோன்னே பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு காரை நியூட்ரல் பண்ணிடணும். அப்போ மூவ் பண்ண எப்போ நம்ம மூவ் பண்ணணுமோ அப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு பிரேக்கில் உள்ள கால் எடுத்து ஆக்சிலேட்டரில் வச்சிடணும், கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். வண்டி வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கிற சமயத்தில் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். வண்டி வைப்ரேட் ஆகாமல் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணோம்னா கார் பின்னால் போயிடும். அந்த பிரேக்லேருந்து எடுக்கிற காலை தான் நம்ம ஆக்சிலேட்டரில் வைக்கணும். வைப்ரேட் ஆகிற சமயத்தில் தான் நம்ம வந்து காரை வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் கார் முன்னால் போவோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஹில்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பேக் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கான உங்களுக்கு ரிப்ளை நாங்கள் தர்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.